கோபால், உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. ஒரு ரீமேக் பண்ணுறது எப்போவுமே ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா ஒரு ஹிட்டோட ஃபிலிம் தான் ரீமேக் பண்ணுவாங்க. அண்ட் எப்போவுமே ஒரு ஹிட் ஃபிலிமில் த பர்ஃபார்மன்ஸஸ் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். இந்த படத்தில் ஸ்பெஷலாக வித்யா பாலம் மேன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அது மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அதை தள்ளி வச்சுட்டு வி ஹாவ் டு கோ ஆவே. ஸோ நாங்கள் படம் ஷூட்டிங் பண்ணுறப்போ இந்த படமே பார்க்கல, சீன்ஸே பார்க்கல, எதுவுமே பார்க்காம நம்ம ஃப்ளோலேயே போயிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி அ ஃப்ரெஷ் அப்ரோச் ஒரு ரீமேக் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்த கேள்வி இங்கே இருக்க நம்பிக்கையில் கேட்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். ஒவ்வொரு கேரக்டரில் நான் இப்போ பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரில் என்னோடய அம்மா அண்ட் நான் அவங்களுக்கு கொஞ்சம் அம்மா தான் கூப்பிடுவேன். என்னோடய மதர்லாம் அம்மா தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் எப்போவுமே இன்ஸ்பிரேஷன். ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வாழணும்னு டீச் பண்ணியிருக்காங்க என்னோடய அம்மா அண்ட் என்னோடய மதர்லாம் அம்மா. அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி இந்த டுகெதர் இந்த டுகெதர்னஸ் வேல்யூஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி ஒரு ஃபேமிலி முன்னாடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வேலை நம்ம பார்க்கணும், அது எல்லாமே அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் ஆகி அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு எப்போவுமே இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹீரோஸ். ஸோ கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மா விஜயலக்ஷ்மியில் ஃபுல்லாகவே இருக்காங்க. சூப்பர். அடுத்து சூர்யா கெஸ்ட் கூப்பிட மாட்டேங்க. கிட்ட கேட்கணும், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் சார். 2007 8 10 11 years but first day and the old times mari irunduchu appadi same positivity same connectivity adhe first take adhe lengthy shot I think na work panna directors la my best chemistry is with Radha Mohan. Super, super. அவங்களுக்கு எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்குங்க. அவங்க எல்லா படம் பார்ப்பாங்க. எல்லா படம் பார்த்துட்டு எனக்கு ஃபேமிலியில் அதிகமாக அவங்க தான் பேசுவாங்க, பாசிட்டிவிட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆக்சுவலி அவங்க எல்லா படம் போய் தியேட்டரில் தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லா படங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து இது கொஞ்சம் ரொம்ப பிரைட்டான ஒரு கேரக்டர். 36 வயது நின்று பண்ண வசந்தி கொஞ்சம் எந்த அளவுக்கு ஹைப்பர் இல்லை. இதில் காமெடியும் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் ஷி வாஸ் மோர் வெளியில் போகணும் அந்த ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு வெறி இருந்துச்சு அதில். இதில் வந்து இது பண்ணணும் பட் அதே சமயத்தில் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இந்த படமோட ஹைலைட்டை எனக்கு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ட்ராக் தான். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங், அது ஒரு ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு படத்தில் பிடிச்ச பெஸ்ட் பார்ட் இஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கலாமா? யா யா. அது தெரியலங்க, எல்லாமே சொல்கிறாங்க. நான் ஓவராக பண்ணுறேன், 4 வாட்டி ஜாஸ்தி பண்ணுறேன், 8 வாட்டி. இப்போ எனக்கு புரியல, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் இல்லை என்ன பண்ணியிருக்கேன். ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரி
இந்த படம் மாதிரியே ஷூட் பண்ணல, அப்படியே ஒரு 30 டேஸில் அப்படியே சிரிச்சுட்டு படம் அப்படியே முடிச்சிட்டோம். ஒரு நாள் ஒரு டேயில் அட்லீஸ்ட் 3-4 சீன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி சீன் இஸ் ஹெவி, ஹெவினா எமோஷ்னலி, அது காமெடி இருக்கும் இல்லைன்னா க்ரைம் சீன் இருக்கும். ஸோ ஆக்சுவலி 5-6 நடுவில் டக்குன்னு ஒரு சீன் ஷூட் பண்ணிடுவார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், அது தேஜஸ் அண்ட் மை சீன் நினைக்கிறேன். அது 5 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 மணிக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் ஆஃப் த ஃபில்ம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான சீன் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ மோஸ்ட் லைட் ஹார்ட்டட் ஃபன் ஃபில்ம். அண்ட் தனஞ்சயன் சார்னால தான் இந்த படம் ஃபுல் ஏசியில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் பண்ணது எல்லா 50-55 ஃபில்ம்ஸில் இது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ ஷாட் இன் ஏசி ஃபுல் ஃபில்ம். ஸோ கேரவானே தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ அவங்க அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு ஹி ஹட் கெப்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட். அண்டு எல்லாமே நிறைய பேசியிருக்காங்க என்னை பற்றி. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு மீனா ராதா பற்றி சொல்லிட்டேன், வி ஹாவ் ஆல்வேஸ் ஹேவ் த சேம் கெமிஸ்ட்ரி. பட் பார்த்திபன் சார், ஒரு ஆர்டிஸ்டாக யூனோ வாட் இஸ் மோர் இம்பார்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பெர்ஃபார்மே அந்த மாதிரி ரைட்டிங் இல்லைன்னா அவங்க பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஒரு இதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், நான் இந்த படத்தில் பாடியிருக்கேன், எனக்கு பாட வச்சாங்க. ஸோ அது தெரியாமல் தட் ஐ நோ ஹவ் டு சிங், நான் எனக்கு என்ன மாதிரி வாய்ஸ் இருக்குது அது எல்லாமே தெரியாமல் அவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டருக்காக அவங்க தாண்டி மை இமேஜ் தாண்டி எழுதியிருக்காங்க. அப்போ தான் வி ஆல்சோ கெட் திஸ் ஃபீலிங் டு யூனோ முன்னாடி வந்து சரி நான் வில் பர்ஃபார்ம் திஸ். யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, சில பீப்புள் தான். ஐ திங்க் ராதா மோகன் அண்ட் பார்த்திபன் சார், தேங்க்யூ. அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க என்னை பற்றி. ஸோ நான் தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாருக்கும். மகேஷ் சார், மகேஷ் சார் இஸ் என்ன சொல்கிறது, அவங்க இந்த 4-5 சீன்ஸ் அவங்களால தான், அவங்க தான் இந்த படம் பண்ண முடியும் ராதா கூட. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் கேன் ஒர்க் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சு, எல்லாரோட ஸ்கின் டோன் அண்ட் எவ்ரி திங் வாஸ் யூ ஆர் லுக்கிங் ஃப்ரெஷ். ஒரு காரணம் ஏசி, ரெண்டாவது காரணம் மகேஷ் சார். அப்புறம் கதை சார், இந்த எஃப்எம் ஸ்டேஷன் செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கதை சார் டு கிவ் தி ஃபில்ம் சச் எ நைஸ் லுக். லக்ஷ்மி, தேங்க் காட் அவங்க கடைசி ஷெட்யூலில் வந்தாங்க. ஏன்னா அவங்க போர்ஷன் ஃபினிஷிங்க்கு அப்புறம் 2-3 நாள் பேட்ச் ஒர்க் இருந்துச்சு, எல்லாமே டல் ஆகி யாருக்குமே மூட் இல்லை ஷூட்டிங்கில், ஏன்னா லக்ஷ்மி இல்லை. ஸோ ஷி வாஸ் லைக் த லைஃப் ஆஃப் த செட். எனக்கே நிறைய ஹீரோன்ஸோட ஒர்க் பண்ணல, ஐ திங்க் 3 ரோசஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் வாஸ் இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹாவ் விமன் ஆன் த செட். இட்ஸ் ஸோ நைஸ், இட்ஸ் சச் அ நைஸ் திங். ஸ்ரீயந்தா பிளவுஸ் பேட்டர்ன்ஸு ஒவ்வொரு பாவம் நான் உங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், பட் சம்ஹவ் ஷீ இஸ் மேனேஜிங் வித் மீ. தேங்க்யூ பூர்ணிமா. ஸோ லக்ஷ்மி வாஸ் லைக் த லைஃப் ஆஃப் த செட். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மி. பாஸ்கர் சார், அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, அவங்க வந்து சில டைம்ஸ் கமல் சாருக்கு அப்படி தான் பார்ப்பேன், அவங்க ஆக்ட் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு அப்படி தான், அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஒரே டீட்டில் எல்லா டைலாக் அப்படியே கிளிசரின் எல்லாமே க்ரை பண்ணுறாங்க, அப்படியே நடுவில் சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்துட்டு வி ஃபர்கெட் தட் வி ஆர் ஆல்சோ ஷூட்டிங். ஸோ ஆல்வேஸ் லேர்னிங் ஃப்ரம் யுவர் பாஸ் சார், ஆல்வேஸ் லேர்னிங் வித் ஆர்ட் வித் ஜோக்ஸ் அத்தனை ரிடில். நான் ஒரே ஒரு நான் ஒரு அம்மா ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன், என்னோடய பசங்க வீட்டில் எப்போவுமே அவங்களுக்கு போர் அடித்தாலும் டிவி இல்லைன்னா ஐபேட் இல்லைன்னா ஐஃபோன் கூட விளையாடுவாங்க. பட் இந்த பாய் ஒரு வாட்டி கூட செட்டில் ஐடென்சி ஆஃப் ஃபோன் அண்ட் ஐபேட் ஒரு டிவி இன் இஸ் ஹேண்ட், புக்கும் பார்க்கல. பட்டு அது எனக்கு ஒரு வெரி வெரி டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் அபவுட் ஹிம். ஏன்னா அது ஹீ யூஸ் டு மேக் கான்வர்சேஷன் வித் எவ்ரி ஒன். அது ஒரு பெரிய ஆர்ட். இன்றைக்கி வந்து யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பர்த்டே இருந்தால் கூட எல்லாமே வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங் டு சீ இன் அ சைல்டு. ஸோ இதை பேசியிருக்காங்க, பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். இது ஒரு ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா இந்த படம் என் கரியரில் ரொம்ப முக்கியமான படம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆஸ் அ மூவி அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். ஸோ ப்ளீஸ் வந்து
சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ். தேங்க்யூ.